தமிழ் பார்த்திபன். நாம் இந்த வீடியோவில் நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு 1 இயர் லோ, அதாவது கிட்டத்தட்ட அந்த 52 வீக் லோ வச்சுட்டு அதிலிருந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் கொடுத்துருக்குது. இப்போது நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, 52 வீக் லோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா நாம் வந்து ஒரு 52 வீக் ஹை அந்த ஸ்டாக் வந்து வர்ற வரைக்கும் நம்ம வச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும், நிறைய ப்ராஃபிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டாக் வந்து லோ வச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்போ எந்த இடம் அந்த 52 வீக் லோ அப்படின்றத யார் மேலேயும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட லோ வச்சுட்டு, அதாவது ஒரு 52 வீக் லோ ஒன்றை வச்சுட்டு அதிலிருந்து அந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகி மேலே வர்றப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் அது கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல, அதாவது 52 வீக் லோ வச்சுட்டு அந்த ரிவர்ஸ் திரும்புகிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திரும்பின உடனே அந்த ஸ்டாக்கை நாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு உண்டான, ஒரு ஹேண்ட்ஸம் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் திரும்பி இருக்குது நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். முதல்ல இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மேனுஃபேக்சரர் இவங்க. அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃப்ளோரைன் கெமிஸ்ட்ரி அதில் இருக்கிறாங்க இவங்க. ரெஃப்ரிஜரேஷன் கேஸஸ், அதாவது ஃப்ரிட்ஜு ஏசியில் வர்ற அந்த கேஸு, இன்ஆர்கானிக் ஃப்ளோரடைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஃப்ளோரோகெமிக்கல், அதே மாதிரி ஸ்பெஷாலிட்டி ஆர்கனோ ஃப்ளோரைன்ஸ், இந்த மாதிரி அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு பழமை வாய்ந்த ஒரு கம்பெனி. 1978 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு நிறுவனம் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரத்தில் இருக்குது. திபாஸ் மத்திய பிரதேசத்தில் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த கம்பெனி இப்போ பொட்டன்ஷியலாக ரிவர்சல் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இப்போ இந்த கம்பெனியினுடைய ஃபண்டமெண்டல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கேபிட்டல் ஒரு 15,571 கோடி. அதே நேரம் இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப்பு கம்பெனி தான். என்டர்பிரைசஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 16,703 கோடி, புக் வேல்யூ 472 ரூபாய், பிஇ ரேஷியோ 46.81. இது வந்து கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரி பிஇ விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் பிஇஜி ரேஷியோ, அதாவது அந்த க்ரோத் ரேஷியோ, பிஇ க்ரோத் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.91. இப்போது இந்த கம்பெனியை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம பார்த்து வாங்க போகிறது கிடையாது. இப்போ சமீபத்தில் கொடுத்த ரிசல்ட்ஸ், அதாவது இப்போ இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ரெவென்யூ வந்து நல்லா தான் இருந்திருக்குது. அதாவது நவீன் ஃப்ளோரைனை பொறுத்தளவில் வந்து ரெவென்யூ ரொம்ப நல்லா தான் இருந்திருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவங்களுடைய ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்களுடைய அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த கம்பெனி வந்து கீழ்நோக்கி வந்தது. ஆனால் இப்போ வந்து பொட்டன்ஷியலாக ரிவர்சல் ஆகியிருக்குது. இந்த கம்பெனியை நாம் இப்போ நம்ம சார்ட்டை வச்சு முதல்ல செக் பண்ணுவோம். இப்போ நான் இந்த நவீன் ஃப்ளோரைன் இந்த கம்பெனிக்கு நான் போட்டிருக்கிறது வந்து டே சார்ட்டு. இப்போ அதுக்கு முன்னால் இந்த கம்பெனியை பற்றி நாம் சொல்கிறதுக்கு முன்னால், அதாவது டெக்னிக்கலாக நம்ம பார்த்ததுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன்.
ஒரு 3000-3500 ரூபாய் அப்படின்ற இந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு கம்பெனியை வந்து நாம் எப்படி வாங்கிறது, எத்தனை ஸ்டாக் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், ஒரு 50 ரூபாய் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில இது வந்து ஒரு மிக தவறான ஒரு விஷயம். அதாவது ஒரு கம்பெனியை நீங்கள் எந்த இடத்துல வாங்குறீங்க அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அது என்ன ப்ரைஸில் வாங்குறீங்க, அது என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றதில், அந்த கம்பெனி வந்து க்ரோத் ஆகுமா, இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா போகாதா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு 50 ரூபா ஸ்டாக்கை வாங்கி அது 10 ரூபா வரைக்கும் கீழே போகிறதுக்கு, ஒரு 3000 ரூபா ஸ்டாக்கு அதே குவான்டிட்டியில் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 1 லேக் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 1 லேக்கை இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 30 அல்லது 40 ஷேர் வாங்கலாம். அதை வாங்கி ப்ராஃபிட் பண்ணுறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமான ஸ்டாக்கு, ரொம்ப விலை குறைவான ஸ்டாக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இதில் கணக்கு கிடையாது. இப்போ நாம் இந்த கம்பெனிக்கு நான் வந்து டே சார்ட் போட்டிருக்கிறேன். இப்போது இதில் பாருங்கள், இந்த கம்பெனி 3001 ரூபா 10 பைசா லோ வச்சுருக்குது. என்றைக்கு வச்சுருக்குதுன்னா 9/2/2024, அதாவது பிப்ரவரி மாதம் 24 பிப்ரவரியில் 3001 ரூபா 10 பைசா அப்படின்ற லோ வச்சு, அதிலிருந்து அதாவது இந்த அதுக்கப்புறம் நடந்த ட்ரேடிங் செஷனில் அதிலிருந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிருக்குது. மேல் நோக்கி வந்து இன்னத்தினுடைய க்ளோஸ், அதாவது 16/2/2024 வெள்ளிக்கிழமை இன்னத்தினுடைய க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி 3175 ரூபாயில் க்ளோஸ் ஆகியிருக்குது. இப்போ இந்த கம்பெனியை நாம் மண்டே ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து எடுத்து வைக்கலாம். ஏன் எடுத்து வைக்கலாம், இது எதனால் வந்து இந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் இந்த இதை பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரு, இது அதுக்கு கீழே நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம்ஏசிடி இண்டிகேட்டர். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு அருமையான ஒரு டைவர்ஜென்சி ஃபார்ம் ஆகியிருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் அது என்ன நடந்திருக்குது அப்படின்னா, 28/9/2023, அதாவது அதுக்கு அடுத்த நாள் 29/9/2023 ஒரு மிகப்பெரிய ஒரு கேப்டவுன் ஆகியிருக்குது. 4357 ரூபாய் 65 பைசா க்ளோஸு, அடுத்த நாள் ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 4000, க்ளோஸ் வந்து 3766 ரூபாயில் க்ளோஸ் ஆகி அதிலிருந்து கீழ் நோக்கி வந்து அப்போ வச்ச லோ பார்த்தீங்கன்னா 3356 ரூபாய் 55 பைசா. அன்னைக்கு வந்து ஆர்எஸ்ஐ வந்து 13 வரைக்கும் கீழே விழுந்திருக்குது, 13 வரைக்கும் கீழே வந்திருக்குது ஆர்எஸ்ஐ. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போயிருக்குது இந்த ஸ்டாக்கு, கிட்டத்தட்ட வந்து 3979 ரூபா வரைக்குமே போயிரு. அதுக்கப்புறம் போன 9ஆம் தேதி, அதாவது 9/2/2024 பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு அதை விட ஒரு லோ வச்சிருக்குது. 3001 ரூபா 10 பைசா லோ வச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 24 அப்படின்ற இடத்துல இருக்குது. அதாவது ஆர்எஸ்ஐ வந்து ப்ரைஸ் கீழே வந்த அளவுக்கு ஆர்எஸ்ஐ வந்து கீழே வரல. இது வந்து ஒரு நல்ல டைவர்ஜென்சி. அதில் இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 ட்ரேடிங் செஷன், அதாவது இந்த வீக்கில் இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிவர்ஸ் கொடுத்துருக்குது. அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ரிவர்சல் கொடுத்து இன்றைக்கி 3175 ரூபாயில் க்ளோஸ் ஆகியிருக்குது. இந்த 3175 ரூபாயில் க்ளோஸ் ஆகியிருக்கிற நவீன் ஃப்ளோரைன் இந்த இடத்துலையே, அதாவது திங்கக்கிழமைக்கு இந்த 3175 அல்லது கொஞ்சம் கீழே கூட வரலாம் அல்லது கொஞ்சம் மேலே கூட போகலாம், அந்த ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல வாங்கிட்டு இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலோ 3000க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு ஒரு 175 ரூபா, ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சில், அதாவது ஒரு 3000 ரூபா ஸ்டாக்குக்கு 200 ரூபா அப்படின்ற ஸ்டாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாப் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது எத்தனை பர்சன்டேஜ் நம்ம ஸ்டாப் வைக்கிறோம், ஒரு 6% தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் 200 ரூபா அந்த ஸ்டாப்பு, அந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஸ்டாப் வச்சுட்டு ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா இதில் இருந்து ஒரு மிகப்பெரிய ரிட்டனை வந்து நவீன் ஃப்ளோரைன் இதுக்கப்புறம் வர அப்கமிங் ட்ரேடிங் செஷனில் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-6 மாதங்கள் நம்மளுடைய ஹோல்டிங் பீரியட் இருக்கணும். இதிலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு ஹேண்ட்சம் ரிட்டனை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ நவீன் ஃப்ளோரைன் இந்த கம்பெனியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த இடத்துல வாங்கிக்கலாம், பிலோ 3000க்கு கீழே வந்து ஸ்டாப்பு வச்சுட்டு இந்த கம்பெனியை எடுத்துக்கலாம். இதை நம்ம வீக்லி சார்ட்லேயும் பார்த்துருவோம். வீக்லி சார்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், போன வாரத்தினுடைய லோ தான் அந்த 3001 ரூபா 10 பைசா. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மேல் நோக்கி திரும்பி இருக்குது ஒரு சின்ன, அதாவது அந்த வீக்கினுடைய அந்த ரெட் கேண்டில், அந்த ரெட் கேண்டில்குள்ளேயே இந்த வாரம் வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல். இந்த இடத்துல இந்த கம்பெனி எடுத்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுட்டு 3000க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் வந்து நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம வந்து இதையும் செக் பண்ணிடுமே, எம்ஏசிடி இண்டிகேட்டரும் டே சார்ட்டில் பாருங்கள். இந்த எம்ஏசிடி இண்டிகேட்டர் எம்ஏசிடியும் வந்து மேல் நோக்கி திரும்புறதுக்கு உண்டான ஒரு ரிவர்சல் நடந்துருக்குது. ஸோ கன்ஃபார்ம் நவீன் ஃப்ளோரைனை நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி வச்சுட்டு இந்த 3000க்கு கீழே ஸ்டாப் வச்சுட்டு ஒரு 3-6 மாதம் நம்மளோட ஹோல்டிங் பீரியட், ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து நவீன் ஃப்ளோரைன் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நாம் ரெக்கமெண்ட் பண்ண இந்த நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக கொடுத்த ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான். இந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு அல்லது உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கிக்கணும். யார் எந்த ஸ்டாக்கை சொன்னாலும் நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் நவீன் ஃப்ளோரைன் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இதிலிருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே மிக அதிகம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இது மாதிரி நிறைய நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து நாம் போட்டுட்டு வர்றோம். அது உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.